ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாரத் எக்ஸாம் சேனல். உங்கள் வகுப்பறை உங்கள் கைகளில். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் காண இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சமீபத்தில் வந்து நம்ம தமிழக அரசு வந்து புதுசாக ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னா, தமிழகத்தின் வண்ணத்து பூச்சியாக வந்து தமிழ் மரபன் என்கிற வகையை சேர்ந்த வண்ணத்து பூச்சியை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அது குறிப்பாகவே வந்து இயல்பாகவே வந்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சரி அரசாகவும் சரி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கும் ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து இப்போ தமிழக அரசு வந்து தமிழகத்தின் வண்ணத்து பூச்சியாக வந்து தமிழ் மரவன் என்கிற வகையை சேர்ந்த வண்ணத்து பூச்சியை வந்து அது தமிழகத்தின் வண்ணத்து பூச்சியை அறிவிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, தமிழ் ஏமோன் அப்படிங்கிறமும் சொல்றாங்க இங்கிலீஷ்ல வந்து தமிழ் ஏமோன், தமிழ் மரவன். எதுக்காக வந்து இந்த வண்ணத்து பூச்சி வந்து செல் பண்ணாங்க அப்படின்னா, மிக வேகமாக வந்து பறக்கக்கூடியது மட்டும் வந்து நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பின்பற்ற மாதிரி பேர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் இந்த தமிழ் மரவன் என்கிற வண்ணத்து பூச்சியை வந்து தமிழகத்தின் வண்ணத்து பூச்சியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஓகேங்களா? அது மொத்தம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி இந்த மாதிரி இடத்துல வந்து 324 வகையான வண்ணத்து பூச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 324 வகையான வண்ணத்து பூச்சியில் வந்து ஒரு 5 வகையான வண்ணத்து பூச்சி வந்து தமிழ் பேர் கொண்டு இருக்கு அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தமிழ் பேர் கொண்டதில் வந்து சிறப்பான பேர் கொண்டது என்ன, அது சிறப்பான வண்ணத்து பூச்சி என்னன்னு ஆராய்ச்சி பண்ண போகும்போது வந்து நம்ம தமிழ் மரவன்கிற வண்ணத்து பூச்சி வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்கும், தமிழ்நாட்டின் வண்ணத்து பூச்சியை தேர்ந்தெடுக்கிறது வந்து அனலைஸ் பண்ணி வந்து மாநில வன பாதுகாப்பு அதிகாரி வந்து முன்வச்சிருக்காரு. ஜனவரி 31 வந்து இந்த கோரிக்கை முன்வச்சு வந்து இப்போது வந்து அரசின் செய்தியில் வந்து தமிழகத்தின் வண்ணத்து பூச்சியாக வந்து தமிழ் மரவன் வண்ணத்து பூச்சி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, ஓகே ஓகேங்களா? சரி, ஓகே. இதே போல் வந்து மற்ற மாநிலங்களில் வண்ணத்து பூச்சி வந்து இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக இருக்குது. அது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ மோமன்ங்கிற வண்ணத்து பூச்சி வந்து மாநில வண்ணத்து பூச்சியாக வந்து தேர்ந்தெடுக்காங்க. அதே போல் வந்து உத்தரகண்டில் பார்த்தீங்கன்னா வந்து காமன் பீகாக்ங்கிற வகையை சேர்ந்த வண்ணத்து பூச்சியை வந்து மாநிலத்தில் வண்ணத்து பூச்சியாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஓகேங்களா? அதே போல் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சதர்ன் போர்டு விங்க் அப்படிங்கிற வகையை சேர்ந்த வண்ணத்து பூச்சியை வந்து மாநில வண்ணத்து பூச்சியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே போல் கேரளாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலபார் வண்டாடு பீகாக் அப்படிங்கிற வகையை சேர்ந்த வண்ணத்து பூச்சியை வந்து மாநிலத்தின் வண்ணத்து பூச்சியை வந்து தேர்ந்தெடுக்காங்க, ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் மரவன் வண்ணத்து பூச்சி வந்து பார்த்தோம். அதே போல் வந்து தமிழ்நாட்டின் சின்னங்களாக என்னென்ன இருக்குது, தமிழ்நாட்டின் விலங்கா என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டின் சின்னம் அப்படின்னா சீலத்தூர் ஆண்டாள் கோபுரம், இது விருதுநகர் மாவட்டத்தில் வந்து இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடு தான் வந்து தமிழ்நாட்டின் விலங்காக இருக்கு. நீலகிரி வரையாடு, அது பறவை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் பறவை என்னன்னா மரகத புறா தான் வந்து தமிழ்நாட்டின் பறவை. அதே போல வந்து தமிழ்நாட்டின் மலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்காந்தால் மலர் தான் வந்து தான் தமிழ்நாட்டின் மலராக வந்து ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, மரம் என்ன அப்படின்னா பனைமரம். தமிழ்நாட்டின் மரம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பனைமரம். தமிழ்நாட்டின் விளையாட்டு என்னன்னா கபடி சடுகுடு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? தமிழ்நாட்டின் பழம் என்னன்னா பலாப்பழம் தான் வந்து தமிழ்நாட்டின் பழமா வந்து இருக்கு. நடனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரதநாட்டியம், ஓகேங்களா? அது ஒரு 10 வகையான வந்து சின்னங்கள் வந்து தமிழ்நாட்டின் அடையாளமா வந்து வகைப்படுத்திருக்காங்க, ஓகேங்களா? நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தவறாம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பயன்படுத்தினா தவறாம ஷேர் பண்ணுங்க. நன்றி.